வீரனார் பெயரிலே வீரத்தை கொண்ட வீரனாரை பற்றியே இன்றைய பதிவு. வீரனார் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம், ஊர்காவலன், உயிர்காவலன், பயிர்காவலன் என்று அழைக்கப்படும் கிராம தெய்வமே வீரனார். வீரனாரின் அம்சம், வீரனாரின் ஆயுதம், வீரனாரின் வாகனம் படையல், அவருடைய சக்திகள் சுரூபம், இவற்றை பற்றியே இன்றைய பதிவு. வீரனார் இடது காலை மடக்கி வடது காலை தொங்கவிட்டு, இடது காலை மண்டியிட்டு வலது காலை தொங்கவிட்டு காட்சியளிக்கும் பேராற்றல் கொண்ட கிராம மக்களின் குலதெய்வமாய் விளங்குபவரே வீரனார். இவருடைய அம்சங்கள் பல, வீரனாரின் அம்சங்கள் பல. ஆகாச வீகன வீரனார், அக்கினி வீரனார், ஒண்டி வீரனார், மந்தை வீரனார் என்று அம்சங்கள் பல. ஆகாச வீரனார், அக்கினி வீரனார், ஒண்டி வீரனார், மந்தை வீரனார் போன்ற பல அம்சங்களை உடைய வீரனாரை பற்றியே இன்றைய பதிவு. இவருடைய சக்தி, இவருடைய சுரூபம். வீரனார் ஒரு குல தெய்வம், பரிபூரணமாக குல மக்களின் மேல் இறங்கும் போது வீரனாரை போன்றே அந்த குல மக்கள் தன்னுடைய இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு அவருடைய அருள் காட்சியுடன் ஆடி வரும் அதிசயம் ஒரு சில இடங்களில். வீரனார் அவருடைய ஆயுதம் பல, அருவா, கஜம், வேல்கம்பு என்று பல ஆயுதம், வாகனங்கள் ஏராளம். எந்த காவல் தெய்வங்களுக்கும் இல்லாத அளவில் வீரனாரின் ஆயுதங்கள் பல ஏராளம். வெள்ளை குதிரை, செங்குதிரை, யானை, சிங்கம், புலி, வெள்ளை நாய் என்று பல வாகனங்களை உடையவரே வீரனார். ஏனென்றால் இவர் காக்கும் தெய்வமாக, காவல் தெய்வமாக, திருடு போன பொருட்களை மீட்டு தரும் தெய்வமாக விளங்குகிறார். ஆகையாலோ என்னவோ இவருக்கு இத்துணை ஆயுதங்கள். யானையில் வரும் பேரழகன், வெள்ளை குதிரை, செங்குதிரை என்று குதிரையின் மேல் ஆடி வரும் பேரழகன் வீரனார். இவரை வேண்டி, இவருக்காக காணிக்கையாக குதிரை செய்து அவருக்கு காணிக்கையாய் அளிக்கும் படைக்கும் அங்காங்கே ஒரு சில கோவில்களில் குதிரையும் காணிக்கையாக அளிக்கின்றனர் இந்த வீரனாருக்கு. இவருடைய படையல், வீரனார் படையல் பிரியன். வீரனார் என்றாலே சாராயம், சுருட்டு, கல்லு, கிடா, ஆடு, கோழி, சேவல் என்று படையல் பிரியனாய் விளங்குபவர் வீரனார். சந்தனக்காப்பு பிரியன், சாம்பிராணி பிரியன், சந்தனத்தில் காப்பு, சந்தன மேனியாய் ஜொலிக்கும், சந்தன மேனியை அதிகமாக நேசிக்கும், விரும்பும் பிரியனாய் வீரனார் விளங்குகிறார். அவருக்கு மாவிளக்கு பிடிக்கும், முடி காணிக்கை செலுத்த பிடிக்கும், குதிரை காணிக்கை செலுத்த பிடிக்கும். இவருடைய படையலாய், இவர் விவசாய கடவுளாய் பெரும் பகுதியில் விளங்குவதால் தன்னுடைய வயலில், குல மக்களின் வயலில் இவர் எங்கே வீற்றிருக்கிறாரோ அப்பகுதியில் இருக்கும் வயலில் விளையும் முதல் தானியத்தை இந்த தெய்வத்துக்கு படையலாய் அளிக்கின்றனர் அங்காங்கே இருக்கும் குல மக்கள், பொதுமக்கள். வீரனார் பெரும்பாலான, இவர் பொது தெய்வமாய் பெரும்பாலான சமூகங்களில் இவர் விளங்குகிறார். இவர் விசாலாட்சி, சிந்தாமணி என்று ஒரு ஒரு பேராற்றல் கொண்ட பெண் தெய்வங்களை உடையவராய் வீரனார் விளங்குகிறார். அது மட்டுமல்லாமல் இவருடைய துணையாய் அக்கினி வீரன், காட்டுக்குரத்தி, ரசபத்திரன் என்று ஒரு சில பேரம்சம் கொண்ட தெய்வங்களின் இவர் காட்சியளித்து மக்களை அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இவர் சொன்னது போல் பல அம்சங்களை கொண்ட வீரனார். வெள்ள குதிரக்கார விரல் ரெண்ட தட்டி வருவான்,
வெல்ல குதிரக்காரன் விரல் ரெண்ட தட்டி வருவான். வேல் கம்பு வீரனாறு பகையறிக்க பாஞ்சு வருவான். வேல் கம்பு வீரனாறு பகை அறுக்க பாஞ்சு வருவான். கழுத்துல புலி நகத்தையும் மனசுல காட்டு மல்லி வாசத்தையும் சூடி வரும் எங்க ஆதி பாட்டே வீரனார். இத்தகைய பெரும்புகள் கொண்ட பல ஆயுதங்கள், பல வாகனங்கள், பல படைகள் பிரியன் என்று பல அம்சங்களில் விளங்கும் வீரனாரை இக்கணத்தில் வணங்குகிறேன். அவரை பற்றி எடுத்துரைக்க எனக்கு இத்தகைய நல் வாய்ப்பை தந்தமைக்கு அவரை பரிபூரணமாக உள்ளன்புடன் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.